அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 300 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேர் கூடியவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த புருஷோத்தமன் அப்படிங்கிற பேர் உடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு ஓட்டத்திலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பெற இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களையும் தாரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் என்ன ஜாதகம் பறக்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிஷ்ட பேர் சூட்ட திருமணப்புறத்தம் துல்லியமாக பறக்க குலதெய்வம் மரியாதை உங்கள் குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் இணையணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம். புருஷோத்தமன் என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, நல்ல பேச்சு திறமை உண்டு. மூணாவது பாயிண்ட்டு, நடக்க போகிறத முன்னோட்டியே யூகிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு, பணம் காசுக்கு குறை இருக்காது, தேவைக்கு எப்படியும் பணம் கிடச்சிரும் உங்களுக்கு. அஞ்சாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து வாய்ப்பேச்சில் சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. ஆறாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, எதுலேயுமே ஒரு அசால்ட்டு தனம் சோம்பல் குணங்களும் இருக்குங்க. எட்டாவது பாயிண்ட்டு, வீட்டில் வந்து மனைவியினுடைய கைதாங்க ஓங்கியிருக்கும், மனைவியுடைய நிர்வாகம் தான் வீட்டில் இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காதுங்க, படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும். பத்தாவது பாயிண்ட்டு, அதிகார தோரணை உண்டு, நல்ல அதிகார தோரணையாக இருக்கும் இருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, நிர்வாக திறமை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பன்னெண்டாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, ஒரு தம்பி ஒரு தங்கை அம்மா வயத்தில் அபாஷனோ அது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்கும். பதினாறாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு அண்ணனும் அக்காவும் இருந்தாங்கன்னா அவங்க மேலே அதிகமான பாசமும் அதிக லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, எதுலேயுமே ஒரு அவசர புத்தி உண்டுங்க, ஒரு பொறுமை நிதானம் இருக்காது. ஸோ எதுலையுமே நீங்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பதினெட்டாவது பாயிண்ட்டு, நல்லா அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, மனைவி அழகானவங்களாக இருப்பாங்க. இருபதாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து அவங்க கூட பிறந்தவங்க மேலே தான் அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க. 21வது பாயிண்ட்டு, உங்களுக்கு சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். 22வது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 23வது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தை நினைச்சா ஒரு கவலை இருக்குங்க. ஒரு ஆண் குழந்தை இல்லைங்கிற கவலையோ, ஒரு ஆண் குழந்தைக்கு ஹெல்த் பிரச்சனைங்கிற கவலையோ, ஒரு ஆண் குழந்தை தனக்கு கட்டுப்பட மாட்டக்கே அப்படிங்கிற கவலையோ, அல்லது ஒரு ஆண் குழந்தையை பிரிஞ்சு ஒரு வருத்தமும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். 24வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. 25வது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் உண்டு. 26வது பாயிண்ட்டு, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. ஸோ எப்போதுமே நம்பிக்கைக்குரியவங்க மேலே எப்பவுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. 27வது பாயிண்ட், அப்பா வந்து டாமினேட்டடாக இருப்பார், அவர் சொல் பேச்சு எல்லாம் கேட்கணும், ஒரு இஷ்டம் இப்படி தான் குடும்பம் இயங்கணும்னு நினைப்பார். 28வது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஸால் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்களால ஏமாற்றம், அவங்களால மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸு கூடயும் பார்ட்னர்ஸ் கூடயும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். 29வது பாயிண்ட்டு, அப்பா வந்து ஒரு தாத்தாவுக்கெல்லாம் திதி தோஷமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இது பித்ரு சாபம். ஸோ அவசியம் பித்ரு சாந்தி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் செய்யணுங்க. 30வது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஆதார் கார்டு சர்டிஃபிகேட்ஸு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையால் வந்து அவதிப்படுவீங்க. ஸோ அதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 31வது பாயிண்ட்டு, மனைவியாலேயும் பெண்களாலேயும் அது அடிக்கடி அவமானங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். 32வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 33வது பாயிண்ட்டு, வயிறு வலி வாயு தொந்தரவு உண்டு. 34வது பாயிண்ட்டு, உட்கார இடத்துல பயில் சாலையோ குப்பளத்தாலே வந்து அவதிப்படுவீங்க. 35வது பாயிண்ட்டு, முதுகு வலி குறுக்கு வழியால் அவதிப்படுவீங்க. 36வது பாயிண்ட்டு, காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. 37வது பாயிண்ட்டு, ஆன்மீக மானுசிய விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பீங்க. 38வது பாயிண்ட்டு, உங்களை எல்லோரும் குறைச்சி மதிப்பிடுவாங்க. ஸோ அதுதான் உங்கள் பலமே. 39வது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 40வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இல்லாத சூழ்நிலையாக ஃபீல் பண்ணுவீங்க. 41வது பாயிண்ட்டு, மனைவி வழியில் அற்ப ஆயுள் இறந்து போனவங்க உண்டு. அவங்கள நினச்சி நீங்கள் அமாவாசை தோறும் தயிர் சாத தானம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புண்ணியமாக இருக்கும்.
42வது பாயிண்ட், மனைவிக்கு வைராகிய குணம், விரக்தி மனசு இருக்கும். 43வது பாயிண்ட், மனைவி வழி சொந்தக்காரங்க கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு. 44வது பாயிண்ட், மனைவி வழியில் ஒருத்தங்க துர்மரணம் அணைஞ்சிருக்கிறாங்க. 45வது பாயிண்ட், இதனாலேயே வந்து உங்களுக்கு மனைவிக்கும் உங்களுக்கும் அவங்க சைடில் ஒரு பெண் சாபம் இருக்குதுங்க. இதனாலேயே அவங்க மனைவி குடும்பத்தில் வாழ வந்த பெண்களாக இருக்கட்டும், அந்த மனைவி குடும்பத்தில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும், கணவர் கூட ஒற்றுமையாக இருக்க முடியாது, சண்டை சச்சரவோடு இருப்பாங்க. 45வது பாயிண்ட்டு, மனைவி வந்து உங்களுக்கு எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க, மனைவி கூட கருத்து வேறுபாடு உண்டு. 46வது பாயிண்ட், சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தள்ளிடுறத விரும்ப மாட்டீங்க. 47வது பாயிண்ட், லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறிடுவீங்க. 48வது பாயிண்ட், ஒரு இடம் பூமியால் லாபம் அடைவீங்க. 49வது பாயிண்ட்டு, எவ்வளவு முன்னேறினாலும் சரி, எவ்வளவு நீங்கள் வந்து நல்லா சம்பாதிச்சாலும் சரி, ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, ஒரு சமிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கை கட்டி வாழ்க்கையிட்ட சூழ்நிலைகள் இருக்கும். இதற்கெல்லாம் சைவனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் உணர்த்துதுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கும் அம்மா கூட சண்டை சச்சரவோ அல்லது குறைஞ்ச வயசுலேயே பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்குமே மனைவி கூட கருத்து வேறுபாடு அல்லது பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் முழங்கால் வலி பிரச்சனைங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும். முழங்கால் வலி, நீர்க்கட்டு வலி பிரச்சனை, காலில் அடிக்கடி அடிபடுறது, உங்களுக்குமே இந்த முழங்கால் வலி சம்மந்தமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் சேவனை பிரச்சனைக்கு உண்டான அறிகுறிகள். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு சேவனை பிரச்சனைக்கு உண்டான நிவர்த்தி பெற்றுக்கிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு யாராவது நம்பிக்கை உரியவங்க உங்கள் ஏரியாவில் இருந்தீங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் அழகமாக பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சேவனைக்கு நிவர்த்தி பண்ணியே ஆகணும். சைவனைக்கு நிவர்த்தி பண்ணாமல் உங்களுக்கு வந்து எந்த தெய்வங்களும் துணை புரியாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்குங்க. அவசியம் நீங்கள் அதை சரி செய்யணும். 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம், அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான்தாங்க. இத்துடன் புருஷோத்தமன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்தது ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.